ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு டச் ஓவனில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் எழுந்தோம். காலையில் எழுந்துட்டு ஸ்ரதா குட்டி, சரி கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன். அவளும் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணுவாள், அதனால் பார்த்துட்டு இருக்கேன் அவள் கூட உட்காந்துட்டு. கொஞ்சம் நிறைய அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா, ஆனால் அது போடணும்னு ஆசை, அதனால போட்டுருக்காங்க. ஓகேங்க, ஸ்ரதா கூட எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. இப்போ அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு, சில்லி சிக்கனுக்கும் பிரியாணிக்கும். அதை வந்து இனிமேல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டாரு போல இருக்குது. நம்ம போய் சமைக்க வேண்டியதுதான், வாங்க போகலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஓகேங்க, இதுதான் நம்ம பிளாக் ஃப்ரைடேயில் வாங்கின டச் ஓவன். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன், சரி ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா $39 வந்துச்சு. கோல்ஸில் தான் வாங்கினோம், பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில். ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது, பட் இது எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினச்சி நான் வாங்கினேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து ஒரு 1.25 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 முன்னாடி வந்து நான் கரெக்டாக ஊற வச்சுக்கிறேங்க, அதனால் வாஷ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அது நான் ஒரு 1 வீக்கு ஆகிற மாதிரி அரைச்சிக்கிறேன், தண்ணி போடாமல். தண்ணி போடாமல் அரைச்சா தான் ரொம்ப நாளைக்கு வரும், அதனால் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீசரில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து சில்லி சிக்கனுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு 1 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது வந்து மைதா ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் வந்து ரைஸ் ஃப்ளவர் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, அண்டு கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா நமக்கு அந்த பேஸ்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டு, கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து நான் வந்து சக்தி மசாலாவோட சில்லி சிக்கன் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அது இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் சும்மா வரமிளகாய் தூள் போட்டிங்கன்னா போதும். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிவிட்டு இது சில்லி பவுடரும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்டு சால்ட்டு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தயிர் வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் முட்டை யூஸ் பண்ணுவாங்க, நான் தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். தயிர் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 ஹவர் மேரினேட் பண்ணால் போதும். நல்லா மேரினேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக வந்துடும். இது என்னென்னா மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாமல் நமக்கு சூப்பராக வரும், கடையில் கொடுக்குற மாதிரி. கலர் பொடி வந்து நான் போடல, ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுக்காக சில எடுத்ததுனால. நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா காஷ்மீரி சில்லி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலர் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா போட்டு நான் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு 3 ஆனியன் கட் பண்ணிக்கிறேங்க. ஆனியன், தக்காளி, புதினா, மின்ட்டு எல்லாமே நார்மலாக எல்லாமே செய்கிற மாதிரி தான். இது டச் ஓவன் செய்து வந்து அளவு மட்டும்தான் கணக்கு நமக்கு. அண்ட் இப்போயே வந்து ரைத்தாவும் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன்.
இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படின்னா கீழே ஒரு தோசைக்கல் வச்சு நிறைய தம் போடுறக்கு வந்து ரொம்ப நேரம் செலவாகும். அலுமினியம் ஃபாயிலெல்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்ருப்போம். இது எந்த ப்ராசஸுமே இல்லை. இரும்பு சட்டியில் செய்வாங்கள்ல நம்ம ஊர்லலாம், அது அந்த மாதிரி இது அவ்வளோ அவ்வளோ வெயிட்டுங்க, ஒரு 5 கிலோவாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் தம் போடுறக்கு வந்து கரெக்டாக மிதமான சூட்டில் வந்து ஒரு சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடுச்சு, மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடுச்சு. கொஞ்சம் சுடுதண்ணியும் வச்சு வச்சுக்கிட்டேன் கெட்டில்ல, அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் என்ன கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டுக்கிட்டேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் கிடச்சிது. இங்கே நல்லா இன்னும் இந்த நல்லா இருந்தது. தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து நார்மலாகவும் யூஸ் கட் பண்ணி போடலாம், இல்லை வந்து பியூரி மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வாய்க்கு வராமல் இருக்கும். நான் அப்படியே போட்டுக்கிட்டேன், அப்படியே போடுறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் தேவை, பண்ணி வச்சிட்டோன்னா டக் டக்னு எல்லாம் பண்ணிடலாம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் வச்சுருக்கேன், எல்லாம் வாஷ் பண்ணி வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும், சூடான அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைமாக வைக்க போகிறேன், அதனால் எப்படி பதம் தெரியல. அதனால் கொஞ்சம் ஹீட்டு கம்மியிலேயே, யாராவது ஸ்டார்ட் பண்ணதுனா ஹீட்டு கம்மியிலேயே பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரம் சூடாயிடுச்சு, அந்த சூடு ரொம்ப நேரம் இருந்துச்சு. அப்புறம் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டுக்கிட்டால் தான் கொஞ்சம் சேஃபு. அப்படியே எதுவும் கிட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து வைக்காதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஒரு 2 பிரிஞ்சி இலை, ரோஜா மொக்கு, அன்னாசி, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய் 3 எல்லாமே போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்து ஆனியன் ஃப்ரை ஆகிறது ரொம்ப முக்கியம். ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா அந்த ஹீட்டை நல்லா தெரிஞ்சுது, நம்ம இதில் வைக்கிற மாதிரி நல்லா இருந்தது, சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது சால்ட் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டாச்சு அதுலேயே. அப்புறம் நல்லா சால்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் பியூரியாவும் ஆட் பண்ணிக்கலாம், அது நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கும் ஆல்ரெடி இருக்கிற சால்ட்டே போதும். சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம், அது நல்லா மசிஞ்சு வரட்டும் அப்படின்ட்டு. சீக்கிரமாக 2 மினிட்ஸ்லேயே அப்படியே சூப்பராக சாஃப்டாக மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அதில் கொஞ்சம் கொரியாண்டரும் மின்ட்டும் சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே வந்து அடிக்கடி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து நான் லாஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன், இது கணக்கு இல்லை. எனக்கு இதில் செஞ்ச பிரியாணி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தேன். நார்மலாக சிக்கன் பிரியாணி சும்மா குக்கரில் விசில் வச்சா அது ஒரு மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு நல்லா சிக்கன் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுலேயே தம் போடவும் சூப்பராக இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரெஷ்ஷாக வேணால் வீட்லேயும் அரைக்கலாம், இல்லை நான் வந்து சக்தியில் இருந்தது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், சக்தி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க, அது 3 தான், வேறு எதுவும் மஞ்சத்தூள் வேணால் போடலாம். அண்ட் கலரும் வந்து உங்கள் இஷ்டப்படி ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கலாம். சால்ட் போட்டு நல்லா வெந்து வர டைமில் நம்ம வந்து இது சிக்கனை வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். சிக்கன் வந்து நல்லா லெக் பீஸும் கிடச்சிது, அதனால் ஆட் பண்ணி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் தண்ணி, இப்போயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த அளவு தான், எந்த டம்ளரில் ரைஸ் இருந்தமோ அதில் 1 டம்ளர் தண்ணி போய் ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம் இல்லையா சிக்கனுக்கு. 5 மினிட்ஸ் வேக வச்சுனவே நல்லா கொதிச்சு வந்துருச்சு சிக்கனு, சூப்பர் சாஃப்டாக நல்லா வந்துருச்சு.
ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. மண்ணும் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல. மட்டன் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஸ்டா பாட்டில் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். சரி, டச் ஓவன் வந்ததுனால இதில் டச் ஓவனுக்கு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் மசாலா பத்தாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது லாஸ்ட்டாக நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா கொஞ்சம் உப்பும் காரமும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் போடும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் வந்து நான் ஒரு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா பிரிஞ்சு வரும் சாதம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மூடி போட்டு வச்சாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணால் சூப்பராக 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதி வந்துருச்சு. பீஸும் வந்து சூப்பராக வெந்துருந்துச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தெர்மோமீட்டர் வச்சுருந்தாங்க, அது சும் பண்ணலாம் இல்லை நம்ம சும்மா கையில் இது பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது நான் வச்சுருக்கேன், அதனால் சும்மா வச்சு பார்த்தேன் வெந்திருக்குமா சிக்கன் அப்படின்ட்டு. அது அதிகமாகவே இருந்துச்சு அதில் காமிக்கிற இது டெம்பரேச்சர். இப்போ வந்து நல்லா கெட்டிலில் வச்சு இந்த ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 1 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தேன், இதில் இன்னும் 1.5 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கணக்கு வந்து 1:1 தான். சீரக சம்பாக்கு அது நல்லா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும் இல்லையா, அதனால் அது கண்ணளவு தான் எனக்கு அப்படி தான் தெரியும். அளவு பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு ரைஸு ஒரு கொதி வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம அப்படி அந்த டைமில் ரொம்ப பத்தலைன்னா நம்ம ஹாட் வாட்டர் சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று பண்ண முடியாது, நான் கொஞ்சம் கம்மி கம்மியாகவே ஊற்றிக்குவேன். நல்லா ரைஸ் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி மின்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக மூடிடணும். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நமக்கு சால்ட்டும் காரமும் கரெக்டாக இருக்கணும், அதாவது 1 பிஞ்ச் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரைஸ்க்கு கரெக்டாக வரும். எனக்கு சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த டைமில் போடும்போது அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் நெய் ஆட் பண்ணியாச்சு. அதுதாங்க அடி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல எப்படி வரப்போகுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிறது இப்படி நல்ல முத்தமான துணி வச்சு பிடிச்சி பாருங்கள். இப்போ வந்து சில்லி சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது ஓரமாக வச்சுட்டு தம் போடுறதுக்குள்ளே எடுத்துடலாம். ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும் தம் போடுறதுக்கு. நமக்கு 5 to 7 மினிட்ஸில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்குள்ளே சில்லி சிக்கன் அப்படியே சைடில் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. நம்ம எப்படியும் கிச்சனில் வந்து இதுக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போகிற முன்னாடி பாதி காலி ஆகிடும். காரம் இல்லை, காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் பிளேட்லேருந்து டக்குன்னு சம்டைம்ஸ் எடுத்து சாப்பிட்ருவோம், வாயில் வச்சுடுவோம். அதனால் அப்படியே கொடுக்கக்கூடாது தான். அவங்க எனக்காவது எடுத்து வச்சுட்டா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் கொஞ்சம் பேக்கலாகவே தான் சமைக்கிறது. இப்போலாம் அவளுக்காக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தா அவள் போய் தூங்கிட்டான். சரி, நாம் மட்டும் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக இது பண்ணுற சில்லி சிக்கன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 7 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணதும் சூப்பராக வந்திருந்தது பிரியாணி. அடியில் வந்து அடி பிடிக்கலை, கரெக்டாக 7 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது ஹையில் 1-2 மினிட்ஸ் வச்சுட்டு, மீடியமில் வச்சுட்டு, அடுத்து 1-3 மினிட்ஸ் வந்து இல்லை ரொம்ப லோவில் வச்சுருந்தேன், அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அது அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதனுடைய ஹேண்டிலு. மூடி போட்டு வச்சு எடுத்ததுமே நல்லா இதாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. சீரக சம்பா தான் நான் யூஸ் பண்ணது. பாஸ்மதியில் வந்து ஹைதராபாதி பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை நான் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அதுவும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை.
சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பலபலன்னு சூப்பராக இருக்கும். அவர் வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க, போட்டு கொடுக்குறவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி தான் நான் கொஞ்சம் எப்பவுமே நல்லா செய்வேன். சிக்கன் வந்து சம்டைம்ஸ் உதப்பிடுவேன், தண்ணி அதிகமாக போயிடும். சரி, அதனால தான் டச் ஓவனில் செய்யும்போது நல்லா நல்லா வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அழுதாங்க, பிளேட்டிங்லாம் முடிஞ்சது, இன்னும் போய் அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். நல்லாயிருக்கா? எனக்கா இதோட வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை.